சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன வள? கண்ணாடி சார் அது. நம்ம முடியா இருக்கு. என்ன மச்சான் சோமா இருக்கியா? ஓம் சுகம்தான். அதுக்கு என்ன உறஞ்சு? அது சரி மச்சான், இந்த லாக்டவுனுக்குள்ள எப்படி வெளியேறங்கிறாய்? ஆமிக்கார் நகர்ல நீ வரலையா? ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க மச்சான். நானெல்லாம் பச்சை தண்ணிகளாலே பத்திர நெருப்பை கொண்டு போறாக்கு. இதெல்லாம் ஒரு ஷாமானா? லைன்ல நின்று ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சு வச்சிக்க ஊர் சுத்துறது கண்டு இந்த லாக்டவுனுக்குள்ள. நமக்கு கதைக்க நீ தண்ணிக்குள்ளால பத்திர நெருப்பை கொண்டு போ, இல்லாடி பருப்பை கொண்டு போ. ஆமிகாரம் பிடிச்சானா ஒரு நாளை கொண்டு முது பத்து. அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மச்சா. இங்க பே என்னடா இவ்வளவு ஐடென்டி? அதான் மச்சான், ஒவ்வொரு ஜொப்புலையும் ஒவ்வொரு ஐடென்டி அடிச்சு வச்சிருக்கேன் பாத்தியா. இது ஹாஸ்பிட்டல் ஐடென்டி, இது விஎஸ் ஆஃபீஸ் உங்களோட ஐடென்டி, இது போலீஸ் ஐடென்டி, கடைசியா இருக்கே ஆமிகார டைரிண்டி, எல்லாத்தையும் நம்மட முகம்தான். எப்படி? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாம் சரி மச்சான், ஐடென்டில என்ன தனி தமிழ் எழுதி வச்சிருக்கேன் மச்சான். இங்கான் நீ நம்மட அறிவை பார்க்கணும். இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலயோ நான் அந்த ஐடென்டில அடிச்சு வச்சுக்கோ. வாசிப்பானல் வாசி போடு கூட கேளியே பானல் மரணாம்புட்டுவன்லோ, அதான் தனி சுத்தமான தமிழில் அடிச்சு வச்சிருக்கேன். வாசி போடு வெக்கத்தில். என் அவளுக்கு தமிழ் தெரியாதானே, வெக்கத்தில் நம்மளை அனுப்பிவிட்டுருவாங்க. எப்படி நம்மளோட மூலோட திட்டம்? கடும் திட்டம், கடும் திட்டம். நம்மளோட நாட்டில் அடுத்த ஜனாதிபதி நீ தான். வாழ்க ஜனநாயகம். பா சரி மச்சான், இதை சொல்ல தானே இவ்வளோ தூரம் வந்து. இல்லை மச்சான், இந்த முறை லாக்டவுனுக்குள்ளே அந்த 5000 ரூபா காசி கொடுக்குறேன்டல்ல, அதாவது கொடுக்குறா என்ன மாதிரி என்று கேட்டு போண்டு வந்து நாங்களும் கடும் ஏழப்பட்ட ஆக்கள் தானே. அந்த 5000 ரூபா வழக்கமா? இப்போ அரசாங்கத்துட்டு பெரிய காசு இல்லானே, 5000 ரூபா இல்லை, வெறும் 2000 ரூபா தான் கொடுக்காங்க. வாட், ஒன்லி 2000? ஹவுடா ஹவு, என்னத்துக்குடா காணும் அது? ஒரு சின்ன வெங்காயம் கூட வாங்க காணாடா, அதுக்கு நானடா பசிக்கிறேன். அரசாங்கம் அப்படி தஞ்சலிக்கு, அதுலேயும் கண்டிஷன் நிறைய இருக்கு. கண்டிஷனா? ஓ, என்ன போல அரச சம்பளம் எடுக்கிறாக்களுக்கும் காசி இல்லை, இந்த பென்ஷன் எடுக்கிறாக்களுக்கும் காசி இல்லை, சமூர்த்தி காசு எடுப்பாங்க அவங்களுக்கும் அந்த காசு இல்லை, மற அந்த முதியோர் காசு எடுக்கிறாங்களுக்கு இல்லை, ஊனமுட்டோர் காசு எடுக்கிறாங்களுக்கு காசு இல்லை, அவங்களுக்கு இல்லை, மற அந்த அரசாங்கத்திலேருந்து சலுகைகள் அது பெறுறாக்களுக்கு காசு இல்லை, அவியலுக்கு இல்லை, அவியலுக்கு இல்லை, அவருக்கு இவருக்கு இல்லை. 2000 ரூபா கொடுக்கப்படுறாங்க, 1000 சட்டங்கள் அப்படி பார்த்தா உத்தரவு கொடுக்கிறாரா? பாருக்கு தம்மச்சா முடுக்க புரியாது. நீ வந்த விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்லுந்தானே, இனி வேற என்ன? வேற என்ன விஷயம் இருக்கா? வேற வேற என்ன? நம்மளை அனுப்புறதுலேயே கொடியாருக்கா மச்சா. அந்த சுலைமலவைக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? சுலைமலவையா? எந்த சுலைமலவை? அதான்டாப்பா போன முறை உன்னை பற்றி அந்த ஃபேஸ்புக்கில் எழுதி கிழிச்சாலே அந்த சுலைமலவை. ஆறு அந்த தேஜடி தலையனா? அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை மீண்டு, சும்மா பழைய கதையை கிண்டிக்கு நீ இவ்வளத்தை வந்துக்கிட்டு ஒன்று வேறு என்னவாப்பா, நீ என்னத்துக்கு வந்த? சரி சரி கோயிக்காத மச்சான், எவ்வளோ நேரம்டா அவன் வீட்டை வந்து? ஒரு தீ ஒன்று தாவண்டா, தீ தாவடா. அங்கர் இல்லை மச்சான், அங்கர் இல்லையா? ஒரு பிளேண்டியாவது தாவண்டா, சீனிக்கு விலை கூடடா, கொஞ்சம் சுடுதண்ணியாவது தாவண்டா, பேசி மருந்துக்கும் இல்லை மச்சான். பச்சை தண்ணியாவது ஆமாச்சா நான் குடிக்கிறது? அதை வெட்டம் கட்டுவேன். உண்ட காலம் தண்ணி கட்டால கொஞ்சம் புறா தண்ணி எடுத்துட்டு வாட்டர். நான் ஒரு இடத்துக்கு வந்து தண்ணியாவது குடிக்க போறாளா? அப்ப நான் பாரமாச்சான் போயிட்டு. நானா நானா என்ன போற? ஆறு சுலைமான் இல்லவையா? இல்லடா தம்பி, அது நம்ம விஷயம் மாமா. கீழே அவன்தான் என்னடா விஷயம்? இல்லைண்ணா சுலைமான் இல்ல, உங்களை பத்தி ஃபேஸ்புக்ல எழுதியதை பாருங்க, இங்கே பாருங்க, போனை பாருங்க. மாதிரி
மக்களே, இந்த முறை 5000 ரூபாய் இல்லையா, 2000 ரூபாய் தானா? என்ன கருமோ தெரியல, 2000 ரூபாய் என்னத்துக்கு காணும்? இதை கரீம் ஜேஷிட்ட கேட்டா அப்படித்தான் தருவோம், அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. அரசிடம் காசு இல்லையா இல்லை அவர்கிட்ட காசு இல்லையான்னு தெரியல. மக்களே, உங்களோட கையிலே விடுற இப்படிக்கு உங்கள் நலன் விரும்பி சுலைமாலவை. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியான்னு உருக்கிட்டீங்களடா.